பாடலாம் பலமா தான் இருக்கு. இதுக்கு பலன் இருந்தா சரி. இந்த இன்டர்வியூனால எந்த பலனும் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா நீங்க எதுக்காக வந்தீங்க? நான் ஏன் வந்தேனா? எனக்கு நடந்தது மறுபடியும் இந்த நாட்டில் வேற யாருக்கும் நடக்கக்கூடாது. உலகமே 60-70 டன் இன்ஜின் செஞ்சுட்டு இருக்கும் போதே நம்ம 600 கிலோகிராம் சொப்பு சாமான வச்சு விளையாடிட்டு இருக்கோம் சார். இது ராக்கெட் இல்லை சார், வெறும் பப்பெட்ரி. இந்த ராக்கெட்ஸ் வச்சு நம்ம சேட்டலைட்ஸ் கமர்ஷியலாக லான்ச் பண்ணோம் சார். வருங்காலத்தில் அந்த $1 trillion மார்க்கெட்டில் நமக்கு ஒரு பங்கு இருக்கணும். அங்கே தான் சார் அதிக ஆர்வம் அந்தஸ்தும் இருக்கு. 5 வருஷத்தில் சம்பாதிக்கிறத உங்களுக்கு 1 வருஷத்தில் கொடுக்குறாங்களா? இல்லை, 1 மாசத்துல. என்ன சொல்கிறேன், மாசோட ஆஃபர் எடுத்துக்கலாமா? கூட்டிட்டு போய் பெட்டரான அமெரிக்கன்ஸோட மூக்கு கடியிலே கிரையோஜெனிக் இன்ஜின் ரஷ்யாலேருந்து கடத்திட்டு வந்தது கிறுக்குத்தனத்தோட பவர் என்னன்னு உங்களை விட்டா யாருக்கு தெரியும்? நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க இப்ப செய்யற இந்த வேலை இல்லாம நாசால மட்டும் இருந்ததா அது மனித குலத்துக்கே ஒரு சிறந்த சேவையை அமைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? ஒரு நாய் அடிச்சு கொள்ளணும் முடிவு பண்ணிட்டா அதுக்கு வெறி நாயின் பட்டம் கொடுத்தா போதும். அதே மாதிரி ஒரு மனுஷனை தலை தூக்க முடிய அளவுக்கு அடிச்சு கொள்ளணும்னா அவனுக்கு தேச துரோகிங்கிற பட்டம் கொடுத்தா மட்டும் போதும். ஏன்னா நான் இங்க ஒரு கேரக்டர் சர்டிபிகேட் வாங்கவோ இல்ல ஒரு பாப்புலாரிட்டி கான்டெஸ்ட் எங்கவோ வரல, ஒரு மிஷனுக்காக வந்திருக்கேன், அவ்வளவுதான். Now it is time for you to take us to the stars. பார்த்தா எப்படி தெரியுது, நான் ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட்.